எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் கூட நாங்கள் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. முதலமைச்சர் இருந்து துணை முதலமைச்சர் இருந்து மாண்பு அமைச்சர் இருந்து நாடாளுமன்ற சட்டமன்ற அத்தனை பேரும் அர்ப்பணிப்புணவோடு இதற்கு பணியாற்றுவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த நோய் தடுப்பு பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி இந்த நோய் தமிழகத்திலிருந்து முழுவே அறவாக ஒழிக்கப்படுகின்ற வரை எங்களுடைய பணி தொடரும். இதற்காக ஒத்துழைப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. போர்க்கால அடிப்படையில் எடுத்து வரும் அதே நேரத்தில் அந்த நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான கூடுதல் வசதிகளை அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்திட தேவையான திட்டங்களையும் முழு வீச்சில் செயல்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு தமிழக மக்கள் அளித்துள்ள ஏகோபித்த ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நேற்று மாண்பு பாரத பிரதமர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட சுய ஊரடங்கு நிகழ்வு தமிழ்நாட்டில் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது. இது தமிழகத்தில் இன்று காலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநிலங்களுக்கு இடையிலான பஸ் போக்குவரத்தும் மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் 31/3/2020 வரை ரத்து செய்யப்பட்டது. நாட்டின் பல பகுதியிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையும் இந்த அரசு திட்டமிட்டு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. முதற்கட்டமாக அரசு மருத்துவமனையில் தற்போது உள்ள 92,406 உள்நோய்களுக்கு படுக்கை வசதிகள், 9,266 படுக்கை கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு தேவையான தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகளாக மாற்றப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப இந்த எண்ணிக்கை மேலும் உயர்த்தப்படும். இது தவிர தற்பொழுது கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய கட்டடங்களில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்காக கூடுதலாக படுக்கை வசதிகள் விரைவில் தொடங்கப்படவுள்ளன. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள அவசர சிகிச்சை அதிகம் தேவைப்படாத அரசு மற்றும் மத்திய அரசு மருத்துவமனையிலும் கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு படுக்கை வசதிகள் ஏற்படுத்தும் போது தீவிர சிகிச்சை வசதிகளை உருவாக்குவதற்காக 560 வென்டிலேட்டர்கள் மானிட்டர்கள் அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் 500 தீவிர சிகிச்சை படுக்கை வசதிகளை ஏற்படுத்த தேவையான மருத்துவ கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் போதிய அளவு கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பில் உள்ளன. தனியார் மருத்துவமனை நிர்வாகங்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள பெரிய தனியார் மருத்துவமனைகளும் ஏற்கனவே இருக்கக்கூடிய படுக்கை வசதிகளில் 750 படுக்கை வசதிகள் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான தனி படுக்கை வசதிகளாக மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளும் முழு மனதோடு அரசின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தர முன்வந்துள்ளன. தவறான தகவல்களை பரப்பும் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது பொது சுகாதார சட்டம் 1939 விதி 43/44 படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் அதற்கான அறிகுறிகள் தென்பட்டு வேலை செய்யும் இடத்திலோ விடுதியிலோ வீட்டிலோ இருந்தால் அவரை பற்றிய தகவல் அருகாமையில் உள்ள சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் அல்லது 24 மணி நேர மாநில கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தெரிவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தொடர்பு எண்ணிலும் மற்றும் கைபேசி எண்ணிலும் மற்றும் இலவச சேவை ஆகிய மையில் உடனடியாக தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மேலாளர், விடுதி உரிமையாளர் மற்றும் குடும்பத் தலைவர் ஆகியோர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக இன்று 23/3/2020 நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் கீழ்கண்ட உத்தரவுகள் நான் வழங்கியுள்ளேன். ஏற்கனவே வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களுக்கு பயணம் செய்தும் வீட்டு கதவில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்ற விவரம் ஒட்டப்படும். இந்த பட்டியல் விவரம் காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் களத்தில் உள்ள சுகாதாரத்துறை அலுவலுடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இதனால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுடன் பிற மக்கள் தொடர்பு கொள்வது தவிர்க்கப்படும். தனியாரிடம் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை கண்டுபிடிக்கும் பரிசோதனை வசதியும் பயன்படுத்தி பரிசோதிக்க வேண்டிய இனங்களையும் உடனுக்குடன் பரிசோதித்து முடிவெடுக்க வேண்டும். வெளிநாடு பயணித்தோர் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தோர் ஆகியோரை தீவிரமாக கண்காணித்து சமுதாயத்தின் நலன் கருதி சுய தனிமைப்படுத்தல் மூலம் அவர்கள் யாரும் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதை கண்காணிக்க வேண்டும். தனியார் மருத்துவமனையில் படுக்கை வசதியில் தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகள் மருத்துவ சேவைக்கென 25% ஒதுக்க வேண்டும். சோதனை சாவடியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடைகள், பால் அங்காடிகள் போன்ற இடங்களில் தூய்மை பராமரிப்பை உள்ளாட்சி அமைப்புகள் முறையாக கண்காணித்து தூய்மைப்படுத்த வேண்டும். காவல்துறை இத்தகைய கடைகளில் மக்கள் அதிகம் கூடாதவாறு கண்காணிக்கப்பட வேண்டும்.
சிறு குறு மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்கள் 50% ஊழியர்கள் வைத்து பணியாற்றுவது கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. எனினும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை தனியார் செய்யும் நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது. அவர் வழக்கம் போல் செயல்படலாம். கொரோனா நோய் தடுப்பு பணிகள் தினந்தோறும் மாவட்ட வாரியாக கண்காணிக்கப்படுகிறது. இதுவரை என் தலைமையில் 6 முறை உயர் அலுவலர்கள் மற்றும் அமைச்சருடன் கூட்டங்கள் தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட்டு உரிய அறிவுரைகள் வழங்கி அவ்வப்போது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தலைமைச் செயலாளர் தலைமையில் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்பட்டு இந்த கூட்டம் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. இதுவரை மாவட்ட ஆட்சியுடன் 3 முறை தலைமைச் செயலாளர் காணொலி காட்சி மூலம் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி போதிய அறிவுரை வழங்கியுள்ளார். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியுடன் சுகாதாரத்துறை அலுவலருடனும் அடிக்கடி காணொலி காட்சி மூலம் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அறிவுரைகளை வழங்கி வருகிறார். களவாய்கள் மேற்கொண்டு சூழலை அவ்வப்போது கண்காணிக்கப்படுகிறது. அதேபோல மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களும் வருவாய்த்துறை அமைச்சர்களும் தங்கள் துறையின் வாயிலாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு தடுப்பு பணிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு வருகிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் நேரடியாக தினந்தோறும் ஆய்வு செய்து நிலைமை கண்காணித்து வருகின்றேன். மக்கள் இந்த சூழ்நிலையில் தீவிரத்தை உணர்ந்து முழு மனதோடும் மன உறுதியோடும் தமிழ்நாடு அரசோடு தோளோடு தோல் நிற்க வேண்டும். அனைவரும் குறிப்பாக வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் திரும்பியவர்கள் முழுமையான தகவல்களை சுகாதாரத்துறைக்கு அளித்து முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 100 ஆண்டுகளில் இவ்வுலகம் சந்தித்திடாத இத்தகைய பெரும் சவாலை நாம் வெற்றி கொள்ள வேண்டிய இத்தருணத்தில் மக்களின் தொடர் ஆதரவும் நடைமுறை ஒழுக்கமும் சுய தனிமைப்படுத்தும் உடனடியாக தேவை என்பதை மீண்டும் ஒருமுறை அன்போடு வலியுறுத்திக் கொள்கின்றேன். அதேபோல இன்றைக்கு மாண்புமிகு தேசிய புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் தெரிவித்திருந்தேன். அதன்படி இன்று இந்த நோய் தடுப்பு பணிகள் மேற்கொண்டதன் விளைவாக மேலும் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே மாநிலத்தில் செயல்படும் அனைத்து அரசு மாநகராட்சி மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பயிற்சி மன்றம் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள் 31/3/2020 வரை மூட வேண்டும் என்று நான் ஏற்கனவே உத்தரவு வழங்கி அதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல எனதினம் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் மட்டும் தொடர்ந்து இயங்கும். அங்கன்வாடி மையங்கள் அனைத்தும் 31/3/2020 வரை மூடப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டு அதையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல மாநிலத்தில் செயல்படும் அனைத்து திரையரங்குகள் மக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்கள் கேளிக்கரங்குகள் நீச்சல் குளங்கள் உடற்பயிற்சி மையங்கள் உயிரி பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் வரை 31/3/2020 மூடப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் தவிர வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியும் திருமண மண்டலம் நடத்தக்கூடாது. திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் கூட குறைந்த அளவில் மக்கள் பங்கேற்க வேண்டும். ஏற்கனவே திட்டமிடப்பட்டது போக புதிய நிகழ்ச்சிகள் எதுவும் 31/3/2020 வரை நடைபெற இதை திருமண மண்டலங்கள் உரிமையாளர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் உத்தரவு வழங்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றது. அதேபோல திருவிழாக்கள் துக்க நிகழ்வுகள் உட்பட அனைத்து சமூக நிகழ்வுகளிலும் குறைந்த அளவில் மக்கள் கூடினால் கொரோனா வைரஸ் பரவுதல் பெரிய அளவில் தடுக்கப்படும் என சுகாதார வல்லுநர்கள் அறிவுறுத்தியதின் பேரில் அதையும் கடைபிடிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டு அதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதேபோல அதிக கூட்டம் கூடும் ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் கோடைகால பயிற்சி வகுப்புகள் முகாம்கள் மாநாடுகள் கருத்தரங்குகள் வணிக கண்காட்சிகள் கலாச்சார நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற நிகழ்வுகள் நடத்த 31/3/2020 அனுமதி வழங்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து விளையாட்டு அரங்குகள் கிளப்புகள் பார்கள் கேளிக்கை விடுதிகள் போன்றவை 31/3/2020 மூடப்பட வேண்டும் என்றும் அரசு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேற்கூறியவற்றை தவிர பிற அவசியம் மற்றும் அத்தியாவசிய பணிகள் வழங்கும் போல் தொடர்ந்து நடைபெறும். அதேபோல கொரோனா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த மத்திய மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளும் மாநில அரசு வழங்கியுள்ள அறிவுரைகளும் அனைத்து அரசு துறைகளும் பொது நிறுவனம் தனியார் நிறுவனம் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லா அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தடுப்பு பணி முழு முயற்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு விமான நிலையத்திலே பரிசோதனை 2,05,396 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் வீட்டு கண்காணிப்பிலே 9,424 பேர் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசு கண்காணிப்பிலே 198 பேர் இருக்கின்றார்கள். அரசு மருத்துவமனையிலே இன்றைக்கு ஐசோலேஷன் வார்டில் 54 பேர் இன்றைக்கு சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆகவே அரசு இன்றைக்கு நோய் தடுப்பு பணியிலே
இன்றைக்கு முழு மூச்சுடன் ஈடுபட்டு அனைத்து வகையிலும் மருத்துவர்களை ஈடுபடுத்தி இந்த நோய் தடுப்பு பணிகளை நாங்கள் தடுத்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், அதே போல தூய்மை பணியாளர்கள் முழுவதும் இதில் ஈடுபடுத்தப்பட்டு இன்றைக்கு அர்ப்பணிப்புணர்வோடு இவர்கள்லாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்தில் அரசின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இதற்கு ஒத்துழைப்பாக இன்றைக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள், அதேபோல் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள், அதே போல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் இராணுவம், விமான நிலையம், ரயில்வே துறை, தூய்மை பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த பணியாளர்களும் இதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அர்ப்பணிப்புணர்வோடு இன்றைக்கு அரசுக்கு துணை நின்று முழு மூச்சோடு இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளை இன்றைக்கு ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு மேலும் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதற்காக ஏற்கனவே முதற்கட்டமாக இந்த பணிகள்லாம் மேற்கொள்வதற்கு 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் அதை கூடுதலாக்கி இப்பொழுது 500 கோடி ரூபாய் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் மேற்கொள்வதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற விவரத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த நிதி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அந்த 500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கின்றேன். அரசை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய அரசு இன்றைக்கு எந்த ஒரு மக்களும் தமிழகத்திலே பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறை அரசு அலுவலர்களும் உயர் அதிகாரம் இரவு பகல் வாராமல் இன்றைக்கு அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி நோய் தடுப்பு பணியிலே தங்களை முழு மனதோடு ஈடுபடுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே இந்த வைரஸ் நோய் பரவாமல் தடுப்பதற்கு அரசுக்கு துணை நிற்கின்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு காவல்துறையும் இதில் ஈடுபடுத்துகின்றார்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எதிர்கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த அவையிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். இன்றைக்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, இன்னும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் என்ற விவரத்தையெல்லாம் கேட்டார்கள். அத்தனை விவரத்தையும் நானும் தெரிவித்தேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தெளிவாக விளக்கமாக அத்தனைக்கும் பதிலளித்தார். அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்றைக்கு நோய் தடுப்பு தடுக்க வேண்டிய அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். நான் குறிப்பிட்ட அத்தனை நடவடிக்கையும் அரசு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக இன்றைக்கு சுகாதாரத்துறையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை இந்த அவையிலே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் என்ன காரணத்துக்கு என்று தெரியவில்லை, திடீர் என்று இன்றைக்கு புறக்கணித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் கூட அலுவல் ஆய்வுக் கூட்டம் 10:30 நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவித்தார்கள். அவையிலும் அதை பற்றி இங்கே தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அலுவல் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருடைய அலுவலகத்தில் நடைபெற்றது. அதிலே பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த முடிவெல்லாம் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் கூட நாங்கள் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. முதலமைச்சரிலிருந்து துணை முதலமைச்சரிலிருந்து மாண்பு அமைச்சரிலிருந்து நாடாளுமன்ற சட்டமன்ற அத்தனை பேரும் அர்ப்பணிப்புணர்வோடு இதற்கு பணியாற்றுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த நோய் தடுப்பு பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி இந்த நோய் தமிழகத்திலிருந்து முழுவே அறவாக ஒழிக்கப்படுகின்ற வரை எங்களுடைய பணி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதற்காக ஒத்துழைப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.